ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் செக்மெண்ட். செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன கூல்ட்ரிங்க் ஸ்கேன் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதுக்குள்ளே சூப்பரான விஷயம் இருக்குங்க. அதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஆமாங்க, இதுக்குள்ளே ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ் யூஸ் பண்ணி சூப்பரான ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நான் வெந்தயம் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஸோ வெந்தயம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஃபிஷ் கறி. ஸோ வெந்தயமும் நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நான் உளுந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நான் இப்போ நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் குழம்பு நிறைய வேணுமோ ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். ரெண்டு வெங்காயம்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம புளியும் கரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். உப்பு நான் இப்போ பாதி அளவு உப்பு தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி அந்த கேனில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்னால உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ புளி கரைசல் நான் ஊற்றிட்டேன், அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஸோ அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அரவுண்ட் ஒரு 1.5-2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டிருக்கோம் இப்போ. ஸோ குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக வாட்டரில் தான் ஃபிஷ் இருக்கும். ஸோ வெளியில் டக்குன்னு வராமல் இருக்கிறதுக்காக பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபிஷ்ஷோட, லைக் ப்ரிசர்வேட்டிவ்னால நல்லா க்ளீன் ரெடி டு யூஸ் தான் இது. நீங்கள் இப்படியே நீங்கள் டைரெக்டாக குழம்புல நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நான் அந்த டின்ல இருக்க மீனை ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க டைரெக்டாக அப்படியே தான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் இருந்துச்சு, நல்ல பெரிய பெரிய பீசஸாகவே இருந்துச்சு. ஸோ அலாங் வித் அந்த தண்ணியோடைய நான் ஆட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. ஸோ ரொம்ப கரண்டி வச்சு கிளறினிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ பார்த்து கிளறிட்டு அப்படியே ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரௌண்ட் 5-7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்கள் மேலே பார்க்குறீங்க அந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துடுச்சுங்க.
ஸோ இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நீங்கள் போட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஸோ நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.